ஓம் நமோ வெங்கடேஷாய. மார்ச் மாதத்துக்குண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், தெப்ப விழாக்குண்டான டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போகிறதா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மார்ச் மாதத்துக்குண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன், சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோட அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது, புக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் தான், இதுவும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் தான். ஆனால் புக்கிங் பொறுத்த மட்டிலும் வேறு. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு மாதிரி புக் பண்ணணும், இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஒரு மாதிரி புக் பண்ணணும். அது 300 ரூபாய், இது 500 ரூபாய். ஆனால் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே க்யூவில் ஒரே மாதிரி தான் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சேவா டிக்கெட் இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பொறுமையாக நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிட்ட பிறகு அவைல் தர்ஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் எனேபிள் ஆகும். மார்ச் மாதத்துக்கு உண்டான கோட்டை வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதே நம்பரில் லாகின் செய்து டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ்டாக சீக்கிரமாகவே நமக்கு புக் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும், பேமெண்ட்டும் பண்ணணும், டேட் ஸ்லாட்லாம் சூஸ் பண்ணணும், அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் இந்த வர்ச்சுவல் டிக்கெட்டில் 200 ரூபாய் கூடனா கூட ரிலாக்ஸ்டாக பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த அட்வான்டேஜ், சேவாக்கு நம்ம பே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வர்ச்சுவல் சேவாக்கு தர்சன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் நீங்கள் மார்ச்லேயே ஒரு தடவை இன்கேஸ் ட்ரை பண்ணி கிடைக்கலனா கூட அடுத்தடுத்த மாதத்தில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு தடவை மட்டும். அடுத்த முக்கியமான அட்வான்டேஜ், வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஒரு லாகின்ல ஒரு தடவை புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாரம் நீங்கள் தரிசனத்துக்கு போகணுன்னாலும் சரி, தினமும் தரிசனத்துக்கு போகணுன்னாலும் சரி, நீங்கள் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரே லாகின்லேயே ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் ஒரு தடவை முடிச்சதுக்கப்புறம், கல்யாணம் வச்சோம்னா ஒரு டிக்கெட் தான் புக் ஆகும். மீதி 3 சேவா, ஊஞ்சல் சேவை, ஆஜயத பிரம்மோச்சம், சகஸ்ர தீபாலங்கார சேவானா ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே லாகின்லேயே மறுபடியும் இன்னொரு கல்யாணம் வச்சம் போட்டுக்கலாம். மீதி 3 சேவாவில் அது ஒரு 2 போட்டுக்கலாம். அதே லாகின்லேயே நீங்கள் அந்த மாதிரி எத்தனை டிக்கெட் வேணாலும் போட்டுக்கலாம். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஒரு தடவை நம்ம தரிசனம் புக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் தரிசனம் புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது. ஸோ மறுபடியும் புக் ஆகும் இந்த டிக்கெட். இதில் கல்யாண வச்சம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிக்கெட்டில் நீங்கள் கல்யாண வச்சம் மேல் ஃபீமேல்னு போட்டிருந்தா கூட மேல் ஃபீமேல்லாம் விடுவாங்க. ஏன்னா ஸ்பெஷல் இன்டிதர்ஷன் டிக்கெட்டில் தான் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்ப்போம். உத்தரியமும் பிளவுஸ் பீட்டும் கிடைக்கும் 1000 ரூபாய்க்கு. நீங்கள் ரெண்டு பேருக்கெலாம் புக் பண்ணுறீங்கன்னா கல்யாண உச்சமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். இப்போ எப்படி புக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிக்கெட் நீங்கள் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் டிடி தேவஸ்தானம்ஸ் .ap.gov.in அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் சில டைம் ஆப்பில் புக் பண்ணால் ஆப்பில் டிக்கெட் காமிக்க மாட்டேங்குது. ஆப்பில் புக் பண்ண அந்த மொபைல் நம்பர்லேயே போர்ட்டலில் லாகின் செய்து பார்த்தா தான் தர்சன டிக்கெட் புக் ஆனது காமிக்குது. அதனால் நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் போர்ட்டலே பண்ணிக்கோங்க. கூகுளில் ttdevasthanams.ap.gov.in இதை டைப் பண்ணி என்டர் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும், கீழே கெட் ஓடிபி இருக்கும். மொபைல் நம்பர் டைப் பண்ணி கீழே கெட் ஓடிபி கிளிக் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. வர்ச்சுவல் டிக்கெட்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 4 சேவா இருக்குது. 2 டிக்கெட்லாம் புக் பண்ண போகிறதா இருந்தால் கல்யாணம் புக் பண்ணிக்கோங்க. மீதினா 1 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லை 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். என்றைக்கு நீங்கள் சேவா புக் பண்ணுறீங்களோ அதுக்கு மறுநாள்லேருந்து தான் தர்சன டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிப்ரவரி மாதம் வரைக்கும் தர்சன டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு, சேவா டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் ஊஞ்சல் சேவா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் ஒரு டிக்கெட், ஒரு டிக்கெட் போட்டுக்கலாம் இல்லை 2 டிக்கெட் போட்டுக்கலாம். அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. தர்சன டிக்கெட் அவைலபிலிட்டி நம்ம பார்த்துக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் புக் ஆகாது, ஓரளவுக்கு இந்த டிக்கெட் இருக்கும். இப்போ காலையில் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தரிசன டிக்கெட் இருக்குது. இருந்தாலும் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்பே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ச்சுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டேட்ஸுக்குமே தரிசனம் ஓப்பன் பண்ணுவாங்க. சேவா டிக்கெட் புக் பண்ணால் தான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ நான் இன்னும் சேவா புக் பண்ணலை. ஸோ தரிசனம் ஜஸ்ட்டு இருக்கான்னு மட்டும்தான் நான் பார்த்துக்கிறேன். சேவா டிக்கெட் புக் பண்ணதுக்கெல்லாம் ரிசிப்ட் இருக்காது, புக் அவைல் தர்ஷனுங்கிற லிங்க் தான் எனேபிள் ஆகும். தர்சன டிக்கெட் புக் பண்ணால் தான் டிக்கெட்டாக நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சேவா பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை மட்டும் வச்சு நம்ம தர்சனம்லாம் பார்க்க முடியாது.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சும்மா அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பிப்ரவரிக்கு தரிசன டிக்கெட் அவைலபிளாக இல்லை, சேவா டிக்கெட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ரா லட்டு தேவைன்னா நீங்கள் இங்கே கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஆன்லைன் உண்டியல் காசு எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஓகேனா இப்போ கொடுங்க, இல்லை அப்புறம் கூட கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுங்க, கோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா சிவகோத்திரம்னு போட்டுருங்க. அது போட்டால் தான் அது நெக்ஸ்ட்டுக்கு போகும். அதுதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது பேமெண்ட் தான், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்குள்ளே வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்ட மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போல்லாம் சேம் டேலேயே ரிட்டன் ஆகிடுது அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தால். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரீ டைமில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் இதில் வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவைல் தர்ஷன் சொல்லிட்டு லிங்க் இருக்கும். வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணி போல் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும் மார்ச் மாதத்துக்கு. ஆக்சுவலாக நான் இந்த கல்யாணம் டிக்கெட் முதலே புக் பண்ணிட்டதுனால எனக்கு பிப்ரவரிக்கே தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி காமிக்குது. அதனால் நான் புக் பண்ண முடியாது. ஏன்னா கல்யாணம் சேவை புக் பண்ணிவிட்டு தரிசனம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தான் இருக்குது, மினிமம் 2 பேருக்கு இருந்தால் தான். ஏன்னா கல்யாணம்ங்கிறது 2 பேருக்கு புக் பண்ணக்கூடிய டிக்கெட், 2 பேருக்கு இருந்தால் தான் புக் பண்ண முடியும். அந்த ஸ்லாட்டில் ஒரு டிக்கெட், இந்த ஸ்லாட்டில் ஒரு டிக்கெட்னு புக் பண்ண முடியாது. இது கல்யாணத்தில் மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் கல்யாணம் எந்த சேவை புக் பண்ணுறீங்களோ அதற்குண்டான தரிசன டிக்கெட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவைலபிலிட்டி இருந்தாலுமே ஒரு டிக்கெட் மட்டும் இருக்கிறதுனால தரிசன டிக்கெட் என்னால் இப்போ புக் பண்ண முடியாது. மார்ச் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறப்ப தான் புக் பண்ணிக்க முடியும். ஸோ டேட் சூஸ் பண்ண பிறகு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். அண்ட் இந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவா புக் பண்ணுறப்போ ஃபோட்டோ கேட்காது, தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஃபோட்டோ கேட்கும். உங்களோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணுங்கள். இல்லை காலேஜில் 2 பேருக்கெல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேருக்கு சேர்ந்தாப்பில் கூட அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ஆதார் கூட அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களோட நார்மல் ஃபோட்டோவே இருந்தால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் சேவா டிக்கெட்னு இருந்தாலும் நம்மளை மூலவர் தரிசனம், 300 தரிசனம் வழியாக பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து அங்க பிரதட்சணம் டிக்கெட், 300 தரிசன டிக்கெட், ஆன்லைன் அக்காமடேஷன்லாம் எப்படி பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனும் தனித்தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.